உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 5-6 மாதங்களாகவே எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளுமே செயல்படாமல் இருக்கு. இந்த சமயத்தில் சமீப காலமாக தற்போது ஆன்லைன் வகுப்புகள் ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கும் தற்போது ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருது. இந்த சமயத்தில் தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு தளர்வுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பள்ளி கல்லூரிகள் வந்து இப்போ திறக்கப்படுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த சமயத்தில் இது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே திறப்பு விழா ஒன்றில் வந்து கலந்துகிட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து பேசினார். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய நாட்டிலேயே வரலாற்றிலேயே முதன் முதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம், ஆந்திரா பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் எப்போது வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு இப்போது அதற்கு வந்து சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்பாக அவர் அளித்த பேட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மாநிலங்களில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது அனைத்து வகுப்புகளும் ஒரே நேரத்தில் வந்து செயல்படும் அப்படின்னும், அனைத்து பள்ளிகளும் போதுமான உட்கட்டமைப்போடு வந்து திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்திலிருந்து தான் நீட் தேர்வில் கிட்டத்தட்ட 174 கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னும், இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வழிகாட்டலாக தமிழக அரசு வந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து பெருமிதம் கொண்டார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க நீட் தேர்வு பெரும்பாலான கேள்விகள் வந்து தமிழக அரசுடைய மாநில பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி கொள்வது நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே கிளியராக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போதைக்கு பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்ற மாதிரி தற்போது விளக்கம் அளிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.